உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் தொடர்ந்து கொரோனா தொற்று காரணமா சென்னை எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருக்காரு. அண்ட் அவரோட ஹெல்த் கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கிறதா நேற்று முன்தினம் கூட ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து தெரிவிச்சிருந்தாங்க. அவரு திரும்ப ரெக்கவர் ஆகி பழைய நிலைமைக்கு வரணும், அவரோட பாடல்கள்லாம் கேட்க ஆவலா இருக்கிறதா அவங்களோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம திரைத்துறையிலிருந்து எல்லாருமே ரொம்பவே வேண்டிட்டு இருக்காங்க. அவர் திரும்ப ரெக்கவர் ஆகி வரணும் நிறைய பேர் ப்ரே பண்ணி அவங்களோட ப்ரேயர்ஸை சோஷியல் மீடியாலலாம் தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் போட்டு கூட பிரபலங்கள் அவருக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நேத்து எல்லாருமே சினி இண்டஸ்ட்ரியில சாயந்தரம் 6 மணிக்கு ஒட்டுக்கா சேர்ந்து அவரை ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு கூட ப்ரே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ஹாஸ்பிட்டல் தரப்புலேருந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலோட அசோசியேட் டைரக்டர் டாக்டர் அனுராதா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் தொடர்ந்து ஐசியூவில் தான் இருக்காரு அண்ட் வெண்டிலேட்டர் அண்ட் இசிஎம்ஓட சப்போர்ட்டில் தான் அவர் இன்னமும் இருக்காரு. பட் இன்னைக்கு அவரோட ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பர்ட் டீமும் வந்து ரொம்பவே அவரை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். அவரோட பேரமீட்டர்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் அவரோட ஹெல்த் அப்டேட்ஸையும் வந்து அவங்க ஃபேமிலிக்கு நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.